வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. கமல் சார் வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி. சினிமாக்காக படைக்கப்பட்டவர், மக்களுக்காக படைக்கப்பட்டவர். என்னை வளர்த்த ஒரு நல்ல மனிதர் மக்களையும் நல்லா தான் வளர்ப்பார். எனக்கு ஒரு வழி கிடைச்சது மாதிரி மக்களுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும். உண்மையான ரியல் ஹீரோ கமல்ஹாசன். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவருடைய வேலையில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும் அவருடைய அரசியல். மக்களுக்கு கமல் சார் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாரு கேஜிஎஃப் 1 & 2 படத்தோட வசனகர்த்தா அசோக். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எனக்கு நான் உங்களுடைய பேசிட்டு இருக்கேன், காரணம் அவர் தான். நீ பிறந்த கதையை சொல்லுன்னா நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் தாய்கிட்ட வந்து நான் எப்படி வந்து உள்ள கருவில் இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, நான் உருவானேன். ஸோ அந்த தாய் இது, அதனால் அவரை பற்றி நான் சொல்லி தான் தெரியுமா? இல்லை, நான் இவ்வளோ விஷயங்கள் அவர் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்காரு. எது எந்த விஷயம் பட் நிறைய புக்ஸா இல்லை எப்படி ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறாரு? ஐயோ, கடினமான உங்களை பாருங்க, நிறைய படிப்பார். நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் பேசுவார். ஆமாண்ணா, அதுதான் எங்களுக்கு குவஸ்டின் மார்க் இன்னும் இருக்கு. அவர் வந்து எப்படின்னா அது படிக்கிறது, அது இல்லாட்டி எப்படி இருக்க முடியாது. அதேமாதிரி அவரோட ஆங்கில பழமை அதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லையும் வரும். அதுக்கு அதாவது சொன்னேன், அவர் எப்படின்னா அது ஒரு அவர் எப்படின்னா ஒரு அதான் சொன்னேன், அவர் சினிமாவுக்காக படைக்கப்பட்டவர். இப்போ இன்னும் அடுத்த கட்டமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்காக படைக்கப்பட்டவர். அவரோட அரசியலை வந்து நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது எப்படின்னா பழையன கழிதல் புதியன புகுதல்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வேணும். ஸோ அந்த மாற்றத்துக்கான அடுத்த விஷயத்தில் இறங்குற ஒரு தெளிவு இருக்கு இல்லையா? அது எப்படின்னா அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் எவ்வளோ டெக்னாலஜி என்னமோ எல்லாமே புதுசு புதுசாக கொண்டு வந்ததும் அவர் தான். ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம், எல்லாரும் ஐயோ சினிமாவுக்கு இது இல்லை மக்களுக்கு தேவை இந்த சூழலில் இன்னைக்குதான் ஒரு மக்களுக்கு தேவைங்கிற ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது. ஏன்னா நான் மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து என்ன அவர்கிட்ட இருந்து நான் பார்த்துவேன் அவர் என்ன மாதிரி அவரோட இது அவரோட அடுத்த கட்ட அது எல்லாமே அவரோட தாட்ஸ் எல்லாமே என்னமோ ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற விஷயம் நலன் நோக்கியே இருக்கும். அதனால் அரசியலும் ஒரு புதுமையாக தான் பண்ணுவார் அவர். இப்போ வழக்கமாக பண்ணுற அரசியல் அவர்கிட்ட இருக்காது, நீங்கள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட்டே தெரியுது. பட் என்னென்னா ஒரு மாற்றம் இருக்கட்டும், நான் பார்த்து நான் அதை வந்து உண்மையாக சொல்ல முடியும். என்னை வளர்த்த ஒரு நல்ல மனிதர், ஓகேவா? அவர் மக்களையும் நல்லா தான் வளர்ப்பார். ஏன்னா எனக்கு எந்த பேக்ட்ராப்பும் கிடையாது, எனக்கு அதுக்கு முன்னே அவர் அருமை அவர் கூட அறிமுகமோ எதுவுமே கிடையாது. ஒரு மைம் ஒன்று பண்ணேன், அதை பார்த்தாரு நல்லா இருந்ததுன்னு கூட்டி பாருந்தார். என்ன அப்படிங்க சினிமா அப்படிங்கும்போது வந்து சேர்ந்து போகணும் சொன்னார். அதனால் எப்படின்னா வார்த்தைகளே இல்லை அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு எமோஷனலான விஷயம் அது. ஸோ இப்போ சந்தோஷமான விஷயம் வந்து அரசியல் வந்தது, அதை வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது எப்படின்னா எனக்கு ஒரு வழி கிடைச்சதில்ல, அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு ஒரு வழி கிடைக்கும், வழி கிடைக்கும். மாற்றம் வேணும்னு நினச்சி போராடுற ஒரு கதாநாயகன், சும்மையான ரியல் ஹீரோ அப்படிங்கிறத நான் இப்போ வந்து அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா மக்களுக்காக உழைக்கிறது தான் நிஜமான கதாநாயகன். இப்போ அவர் அந்த உண்மையான கதாநாயகனாக எனக்கு அனுப்பிடுறாரு. ஓகே.